next 2 days. Today we will see the current numbers of 29th and 30th March 2020. First news we will cover from the economics part, so recessions. So International Monetary Fund recent announcement of the economy. So world is crisis. 2009 crisis order with room of banker people from the industrial economy. It is in the recovery area. So we are going in recessions. So I will give the explanation for the recession. So then the very level of the it will take more than 1 year or maybe it will come. நிறைய கம்பெனிஸ் வந்து பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ணாங்க, நிறைய லேட் ஆகும் அப்படின்னா ஜாப் லாஸ் நிறைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக தெர் இஸ் அ நெகட்டிவ் ஜிடிபி, நெகட்டிவ் ஜிடிபி ஃபார் ஸோ கண்டினியூஸ் டெஃபினேஷன் ப்ராப்பர் டெஃபினேஷன் வந்து கண்டினியூஸ் நெகட்டிவ் ஜிடிபி டூ கான்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி கால்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நார்மலாக இது எதனால நடக்கும் அப்படின்னா, ஸோ லைக் இதே மாதிரியான குளோபல் கிரைசிஸ் வரும்போது வரும். இப்போ கோவிட்19 கிரைசிஸ் போயிட்டு இருக்கிறனால இது தான். இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இன்கம் ஜென்ரேஷன் இருக்காது, எம்ப்ளாய்மெண்ட் கேன்சல் ஆகும், ட்ரேட் இருக்காது. ஸோ 6 months டு இயர் லாஸ்டிங் 6 months டு இயர் நடக்கும் போது செகண்ட் டூ கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது எதிர்ப்பு ப்ராப்ளம். Then there is a term called as depression, slowdown. Recession will be continuous and prolonged period with its 1 year, 2 year continuous jumping, and that is called as global depression and slowdown. So it is also negative. Negative GDP growth there is 10% at a drop in negative. Slowdown at the beginning, it is not like recession, not like depressions. So slowdown of the GDP will be positive, the number coming up over production is very less. GDP growth is very slow and very low compared to the last quarters. Rumba Kamiya energy and a positive term later in the paper, that is called a slowdown. So that's all about the recessions, depression and slowdown. If you have a world of the world, we are going moving towards the recession of papers for your company. ஜவஹர்லால் நேருவும் பிரைம் மினிஸ்டர் ஸோ பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் நம்ம இந்தியாவுக்கு இடம் பெயர்ப்பு வந்தாங்க. அவங்களுக்கு இங்கே டிஸ்பிளேஸ் ஆன பீப்புளுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான அகாமடேஷன் பண்ணுறதுக்காக ஃபண்ட் வந்து அந்த பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் உருவாக்கப்பட்டுச்சு. அதன் மூலமாக சிவில் சொசைட்டி பீப்புள் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அதை வச்சு அவங்கள நம்ம செட்டில் பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த ஃபண்டு கண்டினியூ ஆச்சு. இப்போ சைக்ளோன்ஸ் வந்துச்சு, ஃப்ளட் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்ஸு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லைக் சர்ஜரி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா திங்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஹார்ட் சர்ஜரி, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், கேன்சர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது, இட் இஸ் லைக் எ ட்ரஸ்ட். இது எந்த ஆக்டும் பண்ணியிருக்காங்க, பட் இன்கம் டேக்ஸ் ட்ரஸ்ட் அடிப்படையில் வரும். இதில் டொனேட் பண்ணுறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்கும். ஸோ இந்த டொனேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வாலண்டரி, நாட் இன் கம்பல்ஷன். இதுக்கு எந்த பட்ஜெட்டு சப்போர்ட்டும் கிடைக்காது, எந்த அலாபேஷனுக்கும் இந்த பார்லமெண்ட் இல்லைன்னா கன்சல்டேஷன் கவர்மெண்டோட பணம் வந்து இந்த அலாட் பண்ண மாட்டாங்க. சிவில் சொசைட்டி இந்த கம்பெனி யாராவது டொனேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த பயன்படுத்தப்படும். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் டஸ் நாட் பே எனி லைசன்ஸ் ஃபீ. இதை ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் அதுக்கு சேர்மன் ஆகிறது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 18G அடிப்படையில் எக்ஸம்ஷன் கிடையாது, 100% இந்த கண்ட்ரோல் பண்ணுறது எக்ஸம்ஷன். இப்போ கோவிட்19 கிரைசிஸ் போயிட்டு இருக்கிறதுனால பிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கும் நிறைய ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பரவாயில்ல,
பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சேம் லைக் பிஎம் நேஷனல் கேட் ஃபண்டு தான். ஸோ இதுவும் வந்து பிஎம் தலைமையில் இருக்கும். இதில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வரக்கூடிய பணம் வந்து கோவிட் 19 இல்லை இதே மாதிரியான கிரைசிஸ் வரக்கூடிய நேரங்களில் அது பயன்படுத்தப்படும். ஸோ இப்போ இப்போ அப்படினோம் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 80 அடிப்படை இருக்குது, 18G அடிப்படையில் எக்ஸம்ஷன் கிடையாது டேக்ஸ் கட்டுறதுல இருக்குது. அது மட்டும் இல்லை பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கம்பெனிஸ் ஃபார் டொனேட்டிங் ஃபார் திஸ் இப்போ டாடா கம்பெனிக்கு 1500 க்ரோர் பண்ணியிருக்காங்க, ரிலையன்ஸ் கம்பெனிக்கு 500 க்ரோர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனிஸும் பண்ணணும்னு முடியல அவங்களுக்கு சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கவர்மெண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கவர்மெண்ட் சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கலாம். பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் அங்கே கிடையவே கிடையாது சர்வீஸும், இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி பிஎம் நேஷனல். சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா அந்த கம்பெனிஸ் சிஎஸ்ஆரில் சிஎஸ்ஆர் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மினிமம் நெட்வொர்க் இருக்கு இல்லைன்னா 1000 க்ரோர் டர்ன்ஓவர் இருக்கு இல்லைன்னா ப்ராஃபிட், இந்த மூணு கேட்டகரியில் ஏதாவது ஒன்று அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டில் 3 இயர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டில் 2% அப்படின்னா 2 அட்லீஸ்ட் இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று லைக் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். மெயின்லி அந்த 5 க்ரோர் நெட் ப்ராஃபிட் அந்த 3 இயர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லிக்கலாம். இந்த மூணு கேட்டகரியும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லிக்கலாம். 2% அவங்களோட ஆவரேஜ் ப்ராஃபிட்ல ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் 2% இந்த ப்ராஃபிட் அவங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக சொல்லுவாங்க. எஜுகேஷன் கொடுக்குறதுக்கு, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ரிசர்ச் பர்பஸ், ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்குறதுக்கு. ஸோ இப்போ அந்த இப்போ இவங்க பிஎம் கேஷ் ஃபண்டுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு அது கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் கான்டெக்ட் அப்படின்றது, கான்டெக்ட்னா கோவிட் 19 நேஷனல் டெலி கன்சல்டேஷன் எய்ம்ஸ் நிறுவனம், டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் நிறுவனம் காஸ்பூரில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க டெலி கன்சல்டேஷன் பார்க்கறது. ஆனால் என்ன நடந்த உரிய படிப்பு காலேஜஸ் நேஷனல் மெடிக்கல் காலேஜ் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் கவர்மெண்ட் காலேஜ் கன்சல்டேஷன் எடுத்துருக்காங்க. அது அதன் கூடவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த கோவிட் 19 கிரைசிஸ் இருக்கிறத டாக்டர்ஸுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம், எப்படி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ் வீடியோவில் அவங்களுக்கு ஸ்கீம். இல்லை நேஷனல் மெடிக்கல் காலேஜ் நெட்ஒர்க் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இதுவும் எய்ம்ஸ் கேட்டகரியில் தான் வரும். ட்ரீட்மெண்ட் பண்ணுறது லைக் இ லேர்னிங் ப்ளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, டெலி எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, டெலி கம்யூனிகேஷன் மூலமாக, டெலி மெடிசன் மூலமாக இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் 4th நியூஸ் இஸ் இந்தியன் சயின்டிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு கோவிட் 19. ஸோ ஒரு 200 சயின்டிஸ்ட் ஐஐடி போன்ற நிறுவனங்கள், ஐஏஎஸ்சி போன்ற நிறுவனங்கள், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இந்த இன்ஸ்டியூஷன்ல இருந்தெல்லாம் ஒரு 200 சயின்டிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க கோவிட் 19 கிரைசிஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆலோசனை கொடுக்கக்கூடியது டெக்னாலஜிக்கல் என்ன பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். அப்புறம் 5th நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் மார்க்கெட். ஃபார்வர்ட் மார்க்கெட் என்னன்னு தெரியணும் முதல்ல. ஸோ ஃபார்வர்ட் மார்க்கெட்ன்றது இப்போ ஃபார்வர்ட் மார்க்கெட்டை பொறுத்திருக்கும் ஃபியூச்சர் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் கான்ட்ராக்ட் மூலமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸோ ஏ பர்சன் இருக்காங்க அப்படின்னா இப்போ பி பர்சனுக்கு இஸ் கோயிங் டு மேக் அன் அக்ரிமெண்ட் செல்லிங் த ஷேர்ஸ். இப்போ 100 ஷேர்ஸ் விற்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க, 500 ரூபீஸ் பர் ஷேர். இது வந்து மோர் தேன் 3 மந்த்ஸ் கிடையாது, லெஸ் தேன் 3 மந்த்ஸ் கேட்டகரியில் ஈ கேன் செல் த ஷேர்ஸ். அப்படின்னா இந்த 3 மந்த்ஸ் இன்னைக்கு
இருக்கக்கூடிய ரேட்ல என்னன்னா அவங்க நெகோசியேட் பண்ணிட்டு பாத்துட்டு அண்ட் தென் தே வில் மேக் அன் அக்ரிமெண்ட் இவ்வளவு அவங்க நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் நோஷனல் தேர் இஸ் நோ நோ நீட் டு பே அந்த அமௌண்ட் பே பண்ணணும் தேவைப்படாது 10% அமௌண்ட் நம்ம கொடுத்துப்பேன் இப்போ 50,000 த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த ஷேரை வந்து இந்த பிங் பர்சன் வந்து வாங்குவார் ஃபுல் காசையும் பே பண்ணி அது வரைக்கும் ஸோ அதில் லாஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இட் மோஸ்ட் லாஸ் இருக்கு ஐ ஹோப் இட் வில் கோ ஹை சம்டைம்ஸ் இட் வில் கோ ஹை சம்டைம்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் லாஸும் ஆகும் இப்போ லைக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்டில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இப்போ ஏ பர்சன் ஹேவிங் 100 ஷேர்ஸ் இஸ் கோயிங் ரெடி டு செல் ஃபார் 500 ருபீஸ் அந்த அக்ரிமெண்ட்டை போடுறாங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வாங்கும்போது அது வந்து 55 போயிருச்சு அப்படின்னா தென் 15,000 5,000 ப்ராஃபிட் வரும் அதே மாதிரி சம்டைம்ஸ் இட் வில் கோ லாஸ் 450 வரும் இல்லை 400 வருது அப்படின்னா 10,000 ஆனால் ரெண்டுலையுமே அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூஷன் வரும் நீங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது தென் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் லைக் இதுவும் ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ட்ரேடிங்ன்றது நான் இப்போ சொன்னேன் அதில் அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் அப்புறம் ஆப்ஷன்ஸில் புட் அண்ட் கால் கேட்டகரி அப்புறம் ஷார்ட் செல்லிங் இது எல்லாமே ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் ட்ரேடிங் அது இது புரிஞ்சாலும் உங்களுக்கு நான் இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றது புரியும் இப்போ சப்போஸ் லைக் இஃப் ஏ பர்சன் மேட் அன் அக்ரிமெண்ட் வித் பி டு பை அ ஷேர்ஸ் ஃபார் 500 லைக் 100 ஷேர்ஸ் ஃபார் 500 ருபீஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ த்ரீ மந்த்ஸ் முடியும் போது அந்த ஷேரோட மதிப்பு வந்து 450 வந்துருக்கு ஸோ 445,000 ஆனால் அவர் வந்து 50,000 கொடுத்து தான் வாங்கியாங்க அந்த ஷேர்ஸை இப்போ வாங்கி அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் விற்கிறார் அப்படின்னா அந்த ஷேர்ஸை விற்கிறார் அப்படின்னா அவரோட மதிப்பு வந்து 45,000 தான் கிடைக்கும் 5,000 லாஸ் ஆகும் அப்படின்றப்போ ஹி ஹாஸ் த ரைட் அவரோட அக்கௌண்ட்ல அந்த டிமேட் அக்கௌண்ட்ல இருந்த ஷேர்ஸ் வந்துடும் ஸோ ஹி கேன் செல் த ஷேர்ஸ் இமீடியட்லி அப்படி செல் பண்ணார் அப்படின்னா 5,000 லாஸ் ஆகும் ஹி கேன் புட் த ஷேர்ஸ் ஃபார் அ வைல் எப்போ அந்த ஷேரோட மதிப்பு ஏறுதோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் இட் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா லைக் செல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ண முடியும் அப்போ ஃபியூச்சரில் எப்படியாச்சும் வரும்போது எப்பயாச்சும் அந்த ஷேர்ஸ் வந்து ஏறும் அப்போ அவருக்கு லாஸ் இருக்காது ரெண்டு ஆப்ஷன்ஸும் அந்த கேட்டகரியில் வரும் ஷார்ட் செல்லிங் அப்படின்னா இது அந்த வே ஆஃப் ட்ரேடிங் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இப்போ எக்ஸாம்பிள் ஏர்போர்ட்ஸோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு ஆளுகள் இல்லை அப்படின்றப்போ இவில் அனௌன்ஸ் செல்லிங் அப்படின்னா கம்பெனிஸ் இல்லைன்னா ஒரு போர்ஸுக்கு இது டைரெக்டாக நடக்கும் இட் இஸ் நாட் இன் த ஷேர் மார்க்கெட் ஸோ டைரக்ட் கான்ட்ராக்ட் மூலமாக நடக்கக்கூடிய பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதுனால இப்போ ஏ பர்சன் வாண்ட் டு செல் த ஷேர்ஸ் டு பி அப்போ அந்த பி வந்து ஸோ யாருக்கும் வாங்க ரெடி இல்லை அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா ஐ வில் ரிட்டர்ன் இட் பேக் இல்லைன்னா ஐ வில் கெட் இட் பேக் இல்லைன்னா வாங்குவாங்க திருப்பி வாங்குறதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங் கேட்டகரியில் வர இப்போ 8% வந்து 100 ஷேர்ஸ் வந்து 500 ருபீஸ் கொடுக்குறாரு அப்படின்னா 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த்ஸ் கேட்டகரியில் இல்லைன்னா 1 இயருக்கு அப்புறம் ஐ வில் பை இட் பேக் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க சப்போஸ் கொடுக்கும்போது அந்த ஷேரோட மதிப்பு 100 இருக்கு அது வந்து 550 போகுது த்ரீ மந்த்ஸ் இல்லை 1 இயருக்கு 550 போகுது அப்படின்னா 1 மந்த்க்கு 550 போகுது அப்படின்னா ஏ பர்சன் ஹேவ் டு பை சேம் 550 கொடுத்துதான் அப்படின் யாருக்கு லாபம் அப்படின்னா பிங்க் சப்போஸ் அந்த ஷேர் வந்து 450 போகுது அப்படின்னா ஏ பர்சன் ஹேவ் டு பை பை 450 ருபீஸ் ஸோ அவருக்கு 5,000 லாபம் ஸோ எயிட் லாபம் இருக்கு லாஸ் இருக்கு ஸோ இதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங் இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் லைக் ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் ஒரு பார்க்கலாம் இப்போ கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் மார்க்கெட் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் தெர் இஸ் ஃபியூச்சர்
ஆப்ஷன்ஸ் அப்புறம் ஷார்ட்ஸ் இந்த மூணு தான் பார்வர்ட் மார்க்கெட்ல வர முடியுது. இதை வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அது இந்தியன் பேங்க்ஸ் கொடுங்க சரியா. ஃபாரின் கரன்சி இப்போ இந்தியா பொறுத்தவரைக்கும் இந்திய கரன்சியில் மட்டும்தான் இருந்தாலும் இப்போ அதை வந்து நாட் அவைலபிள் ஃபாரின் மார்க்கெட் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் கரன்சி அல்லாத வேற கரன்சி மூலமா எக்ஸாம்பிள் டாலர் மூலமா தே கேன் டூ அக்ரிமெண்ட்ஸ். அது இந்தியன் பேங்க்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ஸ் தான் அதை பண்ணிக்கணும். அதான் இந்த நான் டெலிவரி நான் டெலிவரபிள் லைக் ஃபார்வர்ட் மார்க்கெட்னா என் பெயர் அப்படின்னா இது வந்து நோஷனல் பேமெண்ட் பண்ண முதல்ல பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் பே ஆஃப்டர் த எக்ஸிகியூஷன் டைம் பீரியட் அக்ரிமெண்ட் எக்ஸிகியூஷன் டைம் பீரியட் தான் பே பண்ணுவாங்க. தட்ஸ் தி ரீசன். அதே மாதிரி ஓவர் த கவுண்டர் இது ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இல்லை. ஓவர் த கவுண்டர் அப்படின்னா டேரக்டா இட் இஸ் நாட் சோல்டு இன் தி ஷேர்ஸ் அப்படின்ற ஒரு அது எல்லாம் அப்படின்னா சுமார் கம்பெனிஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நியூஸ் கோவிட் 19 லாக்டவுன்
So that's all. Then இதை பத்தி தான் நியூஸ் சொல்லியிருக்காங்க. தென் எஃப்ஆர்பிஎம் ஃபிளெக்சிபிலிட்டி கேரளாவில் வந்து இப்போ எஃப்ஆர்பி கேரளாவில் வந்து இப்போ ரீசெண்டாக கோவிட் கிரைசிஸ் போயிருக்கனால அவங்களோட ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் வந்து அதனால லைக் எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தளர்வுகள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் நான் எஃப்ஆர்பிஎம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஃபிசிக்கல் டெபிசிட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கவர்மெண்ட் அதிகமாக வாங்கக்கூடிய கடன், கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன் இருக்குன்னா ஃபிசிக்கல் டெபிசிட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. The Himalayan apex, a distinct species.
சைபீரியன் ஐபெக்ஸ் இருக்கு, சைபீரியன் ஐபெக்ஸ், ஹிமாலய ஐபெக்ஸ், இது ரெண்டுமே ஒரே ஸ்பீஷிஸ் அப்படின்ற கேட்டகரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஸ்டடிஸ் வந்து இது மெயினாக அந்த உதாரணம் வந்து வரக்கூடிய சைபீரியன் அட்லஸ் லைக் அல்டாய் ஹாங்காய் குளோபா குளோபியா அல்டாட் மவுண்டன் அந்த ரேஞ்சஸில் வரக்கூடியது மெயினாக அந்த ரஷ்யன் ஏரியா சைபீரியன் ஏரியாவில் வரக்கூடியது. ஸோ ஐயூசியன் ஸ்டேட்டஸில் இது வந்து லீஸ்ட் கன்சர்ன் கேட்டகரியில் இருக்குது. அதே மாதிரி ஹிமாலயன் ஐபெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் அவங்களோட டிரான்ஸ் ஹிமாலயன் ரேஞ்சஸ் லடாக் ஏரியா காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் ஏரியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் சிரியா ஒரு ப்ராப்ளம், ஸ்ரீலங்கன் இஷ்யூவாக இருக்கட்டும்,
இதையெல்லாம் அவரால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் லைக் ஒழுங்காக செயல்பட முடியல, அதுக்கான லைக் சப்போர்ட் இல்லை. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு டிசம்பர்ல வந்து COVID-19 ஸ்ப்ரெட் ஆகும் வெளியே சொல்லலாம். அப்புறம் பின்னாடி தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. தென் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் அப்படின்னா நேஷனல் டிஸ்டன்சிங் இப்போ இருக்கக்கூடிய பிக் இஷ்யூ. இந்த COVID-19 கிரைசிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லா பவுடர்ஸும் யூஸ் பண்ணி நேஷனல் டிஸ்டன்சிங் பண்ணிக்கணும். அப்புறம் நிறைய ஃபண்டிங் பண்ணணும் தடுக்கிறதுக்கு. ஃபியூச்சரில் இந்த மாதிரி கிரைசிஸ் சப்போஸ் COVID-19 இப்போ ஸ்டாப் ஆனாலும் ஃபியூச்சரில் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகிறதுக்கான வந்து அதுக்கான வேக்சினேஷன் தேவை. ஸோ கியூபா சரி எக்ஸாம்பிள், அவங்க வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் அதே மாதிரி கொடுத்த டாக்டர்ஸ் மொத்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் எப்படிப்பட்டதான விஷயம் சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் பெஸ்டல் அப்படின்னா அனாலிசிஸ் மெஷர்ஸ், பொலிட்டிக்கல் மெஷர்ஸ். ஸோ ஒரு கலெக்டிவ் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு குளோபல் லீடர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது COVID-19 கிரைசிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு. அப்புறம் எக்கனாமிக்கலாக ஹெல்த் பேக்கேஜ், மோர் மணி லீடர் வேக்சினேஷனுக்கு, ரிசர்ச்சுக்கு, அதே மாதிரி மாஸ்க் நமக்கு தேவை நிறைய. அப்புறம் சோசியல் கேட்டகரி எடுத்திங்கன்னா சோசியல் டிஸ்டன்சிங், நேஷனல் டிஸ்டன்சிங் தேவை. டெக்னாலஜிக்கல் நாங்கள் சொன்ன மாதிரி வேக்சினேஷன் கண்டுபிடிக்கணும். லீகல் எடுத்துக்கணும், எஃபெக்டிவாக அந்த லாக்டவுனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். தென் 12th மூலம் அப்படின்னா பேரல் ஆச்சார், இது வந்து ஸோ இட்ஸ் அ பாஸ் சாஸ்கர் ரேஞ்சில் வருது. இமாச்சல் பிரதேஷையும் லேலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய லடாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சாரி லடாக்கில் இருக்கக்கூடிய லே டிஸ்ட்ரிக்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ் ஃபுல்லாக இப்போ பனி வந்ததுனால கீழே பண்ண ரேஞ்ச் மட்டும் மட்டும் கட்டு பாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். மெயினாக அந்த பாகாரிகளுக்கு சந்திர பாகாரிக சந்திர பந்தங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் விஷயம். இந்த சகாப்திகளோட டூட்ரி கிடையாது ஆக்சுவலாக சந்திர பாகா ரெண்டு பேரோட கான்ஃபிடன்ஸ் தான் சகாப்திகளாக உங்களுக்கு வருது. லைக் பாகிஸ்தானுக்கு போகிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபைவ் ரிவர்ஸில் இது மெயின் ரிவர், இது ஒரிஜினேட் ஆகக்கூடிய சூரிய தாக்கலை அந்த கிளேஷியர் லைட் எங்கே இருக்கு அப்படின்னா அந்த பாசிபிள் நியரில் இருக்கும். ஸோ சரி சொல்ல இம்பார்ட்டன் எக்ஸாம்பிள். தென் 13th நியூஸ் வந்து பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன். மார்ச் 26 வந்து அதோட 45th ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். COVID-19 ஸ்ப்ரெட்டிங் வேர்ல்டு லெவலில் அதிகமாக சொல்லப்படுது. இந்த கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பைலிங், ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னா பாக்டீரியல் வைரஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எந்த நாடும் அடுத்த நாடுகளுக்கும் இது சொந்த மக்களும் எப்படி இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் உருவாக்குறதுனால அப்படின்றத பயாலஜிக்கல் வெப்பன் சொல்றது ஒன்று. பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன் இருக்கு, அந்த டாக்ஸின் வெப்பன் கன்வென்ஷன் சொல்லிட்டு ரெண்டு வச்சுருக்கோம். பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன் இந்த லீகலி பயன்படுத்தி பார்த்து 183 நாடுகள் ஒன் 83 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் பாலஸ்தீன், பாலஸ்தீன் கண்ட்ரி அப்படின்ற ஸ்டேட்டஸில் வராது. அண்ட் ஃபோர் செக்ரேட்டரிஸ் இது வந்து இன்னைக்கு பைண்டிங் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியா இஸ் நாட் ஹேவிங் எனி பயாலஜிக்கல் வெப்பன். ஸோ அதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கலாம் முன்னாடி இருந்தது எல்லாமே டாக்ஸின்ஸ். ஸோ இன்னைக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியுது. வைரஸ் போன்ற கொடூரமான இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் வைரஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் ப்ராப்ளம் போகக்கூடாது. பயோ டெரரிசம் இனி ஃபியூச்சர் வெப்பனும் இன்வால்வ் இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களும் ஃபியூச்சர் வெப்பனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். பயோ டெரரிசத்தை பயாலஜிக்கல் அட்டாக். ஸோ இன்டர்நேஷனல் ரிலீஸ் ஆஃப் வைரஸஸ் பாக்டீரியா அதர் ஜோன்ஸ் இதன் மூலமாக பீப்புள் லைஃப் ஸ்டாக் கிராப்ஸ் எல்லாம் சிட்னில இருந்து ஆரம்பிச்சாங்க அந்த 1 hour period.
So it will be answered. Thanks a lot.